விரைவுச் செய்திகள். மாநிலம் மல்கன்கிரி மாவட்டத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 500க்கும் மேற்பட்டோர் தங்களது ஆயுதங்களை ஒப்படைத்து காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஸ்வபிமான் அஞ்சால் என்னும் இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில காவல்துறை தலைவர் எஸ் கே பன்சால், ஒடிசா மாநில அரசு மேற்கொள்ளும் வளர்ச்சித் திட்டப் பணிகளால் ஈர்க்கப்பட்டு இவர்கள் சரணடைந்திருப்பதாக கூறினார். பெண்கள் உள்ளிட்ட மாவோயிஸ்டுகள் அனைவரும் தாங்களாக முன்வந்து எல்லை பாதுகாப்பு படை முகாமில் சரணடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற நடன கலையான கர்பா நடனத்தை யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க கோரி மத்திய அரசு விண்ணப்பித்துள்ளது. இத்தகவலை தெரிவித்துள்ள யுனெஸ்கோ அமைப்பின் இயக்குநர் எரிக் ஃபால்ட், கடந்த ஆண்டு துர்கா பூஜை யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பெற்ற நிலையில் தற்போது இந்தியாவிடமிருந்து இந்த கோரிக்கை வரப்பெற்றுள்ளதாக கூறினார். வருகிற நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள யுனெஸ்கோ அமைப்பின் அடுத்த கூட்டத்தில் கர்பா நடனத்தை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 10 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் அனைவரும் திரிகோணமலை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் அர்ச்சகர் நியமனம் தொடர்பான தமிழக அரசின் புதிய விதிமுறைகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக கோவில்களில் அர்ச்சகர், பூசாரி மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் நியமனம் தொடர்பாக கடந்த 2020 ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்ட விதிகளில் 18 முதல் 35 வயது வரை உள்ள ஆகம பயிற்சி முடித்தவர்கள் மட்டுமே அர்ச்சகராக பணியாற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தலைமையிலான அமர்வு தமிழக அரசின் புதிய விதிமுறைகள் செல்லும் என தீர்ப்பளித்துள்ளது. மேலும் கோவில்களில் ஆகம விதிகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்டறிய 5 பேர் கொண்ட குழுவை நியமிக்குமாறும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் 1 தேர்வில் 92 பணியிடங்களுக்கு 316,678 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சார் ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், பத்திரப்பதிவுத்துறையில் மாவட்ட பதிவாளர், கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் போன்ற பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட உள்ளது.